ஹலோ ஆல், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கண்ட்ரி ஸ்காட்லாண்ட். ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது ஸ்காட்லாண்டில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஸ்காட்லாண்டில் எப்படி தான் ஜாப் அப்ளை பண்ணாலும் அதோட முக்கியமான விஷயம் எல்லாமே யூகேவோட வெப்சைட்டில் தான் இருக்குது. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்காட்லாண்டில் ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து யூகேயில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் லைசன்ஸ் ஸ்பான்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூகேயில் அவங்க இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் இருக்குங்களா, இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸோட லிஸ்ட் நம்ம வந்து சிஎஸ்வியில் பார்க்கலாம், அதாவது எக்ஸெல்ல பார்க்கலாம், இல்லை இது அப்படியே டைரக்டாக கிளிக் பண்ணோம்னா இங்கே டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் கூட பார்க்கலாம், ஸோ இல்லாட்டி வியூ ஆன்லைன் டைரெக்டாக ஆன்லைனில் கூட பார்க்கலாம். ஸோ இதில் என்ன தெரியும் அப்படின்னா, யூகேல இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் நான் சொன்னேன். ஸோ இதையெல்லாம் யார் யாரெல்லாம் வந்துட்டு இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் யூகேக்கு விசா ஸ்பான்சர் பண்ணி நீங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி டியர் 2 ஸ்பான்சர் லிஸ்ட்டு இங்கே ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக எத்தனை கம்பெனிஸ் வந்து நமக்கு விசா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடியது வந்து ரொம்ப ராவாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். ஸோ அது முடியாத விஷயம். ஸோ அதனால் வந்து இன்னொரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் நமக்கு கேட்டகரி வைஸ் பார்த்துக்கலாம் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இங்கேருந்தே டைரெக்டாக அந்த ஸ்பெசிஃபிக்கான கம்பெனியோட வெப்சைட்டுக்கும் நம்ம போய் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களோட லிங்க்டின் பேஜும் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல வெப்சைட் இது ரெண்டுமே. இதுதான் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னைக்கு எப்படி ஜாப் ஸ்காட்லாண்ட் அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். சோ இது ரெண்டுமே வந்து யூகேக்கும் ஸ்காட்லாந்துக்கும் காமனான வெப்சைட் தான். ஆனா ஸ்காட்லாந்து பொறுத்த வரைக்கும் அங்க உள்ள கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனியா வெப்சைட் இருக்கு. இது வந்து மை ஜாப் ஸ்காட்லாந்து அப்படிங்கிற இந்த வெப்சைட் இருக்கு. சோ இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் மட்டுமே வந்து இதுல போட்டிருப்பாங்க. இதுல ஸ்கீல ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா ஜாப் கேட்டகரிஸ் ஒன்று இருக்கும். இந்த கேட்டகரிஸில் நிறைய கேட்டகரி இருக்கும். எஜுகேஷன், கிளீனிங், அட்மினிஸ்ட்ரேஷன், ரோட் டிரான்ஸ்போர்ட், இன்ஜினியரிங் அப்படி நிறைய இருக்கும். ஸோ நம்ம இதை ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி இதுக்குள்ளே பார்க்கணும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் இந்த ஜாபை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விசா இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியவோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் போட்டிருக்க மாட்டாங்க. பட் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு இந்த ஜாப்ல அப்ளை பண்ணி ஸ்காட்லாண்டில் விசா கிடைச்சி வந்திருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா, நம்ம வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த கேட்டகரி மேட்ச் ஆகுதோ ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். அது வந்து மை ஜாப் ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிறது ஸ்காட்லாண்ட் கவர்மெண்ட்டோட வெப்சைட். இதில் வந்து ஒரு வகையாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு வெப்சைட் இருக்குது. ஸோ ஸ்காட்லாண்டாக இருந்தாலும் சரி, யூகேவாக இருந்தாலும் சரி, இந்த NHS நேஷனல் ஹெல்த் கேர் சர்வீஸ் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய நிறுவனம். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஆட்களை எடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இதில் தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நர்ஸாக இருப்பாங்க, இல்லை டாக்டராக இருக்கலாம், இல்லை வேறு வேறு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஜாப் கொடுக்குறது வந்து இந்த NHS தான். ஸோ அது வந்து ஸ்காட்லாண்டுக்குமே இருக்குது. ஸோ இதில் எப்படி இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் இங்கே போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து NHS நிறைய விசா ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எந்த கேட்டகரி மேட்ச் ஆகுதோ ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்காட்லாண்டுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும் நம்ம இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா லிங்க்குமே வந்து நான் வந்து வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் போய் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. ஸோ இதில் வந்து இங்கே டைரெக்டாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. உங்கள் ஜாப் ரெஃபரன்ஸ் என்ன, உங்கள் சேலரி, இந்த பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 30,000-37,000 பவுண்டு அப்படிங்கிறது பர் ஆனம் சேலரி. ஸோ இது எப்போ க்ளோசிங் டேட்டு, நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும், இது என்ன மாதிரியான பெர்மனெண்ட் ஜாபு, ஸோ ஒரு வாரத்துக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் இங்கே இந்த மாதிரியான ஒரு ஜாப் டைட்டில் இருந்தீங்கன்னா இங்கே உள்ளே போய் படித்து பார்த்துட்டு ஒரு சிவி அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா NHS-க்கு அந்த சிவி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அவங்க வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப நல்ல ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்டு. ஸோ அதான் அவங்களோட ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக யூகே வரணும் சரி, ஸ்காட்லாண்ட் வரணும் சரி, அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க்டின் வெப்சைட் இருக்கும். இங்குள்ளது ரீடு இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ லிங்க்டின்ல போயிட்டு நம்ம இவங்க விசா ஸ்பான்சர்ஷிப் ஸ்காட்லாண்ட் போட்டோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இது கொண்டு வரும். நம்ம இதில் வரக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே வந்து நமக்கு எல்லா ஒர்க்குமே வந்து விசா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக நம்மகிட்ட சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு தகுந்த மேட்சான ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னுமே. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி. ஸோ இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து நம்ம சிவி ரெடியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. இது ஒரு கண்டினியூஸான வேலை. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து ஸ்காட்லாண்ட் பற்றி சொல்கிறோம். ஸ்காட்லாண்ட் என்ன தான் யூகேக்குள்ளே இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி கவர்மெண்ட் இருக்குது.
தனி ஜாப் வெப்சைட் மார்க்கெட் எல்லாமே இருக்கு. இந்த 2023 மட்டும் கிட்டத்தட்ட 63,000 ஜாப்ஸ் வந்து ஸ்காட்லாண்டில் மட்டுமே அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஜாப் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து இந்த கண்ட்ரிக்குள்ளே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு. அது போக அங்கே வந்து ஜாப் மார்க்கெட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் இதுதான் ரைட் டைம்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 வெப்சைட்டோட ஹெல்ப்பை வச்சு நீங்கள் ஸ்காட்லாண்டில் என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.